சேனைகளின் கர்த்தர் உண்டவனின இந்த நாள் நல்ல நாள். இந்த நாளிலே நம்முடைய ஜாஸ்வா டிவிக்கு தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமணங்களை அனுப்பின பிள்ளைகளுக்கான ஜெபிக்க இருக்கிறோம். சேனைகளின் கர்த்தவர்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. அன்பு நேர்களே, இது உங்களுக்கானது, உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் சொந்தங்களுக்கும் இந்த நிகழ்ச்சி அறிமுக செய்யுங்கள். உங்கள் பிள்ளைகள் வாழ்த்தப்படட்டும். இந்த நாளிலே கீழச்சுருண்டிலிருந்து அகஸ்டின் ஜோசப் அன்பு தம்பதிகள் தனது திருமணத்தை கொண்டாடுகிறார்கள். அவர்களை அகஸ்டின் ஜோசப் அன்பு தம்பதியை கீழச்சுருண்டில் உள்ள ஊழியர்கள் ஐக்கியம் வாழ்த்துகிறது. விசேஷமாய் ஜாஸ்வா டிவி அவர்களை வாழ்த்துகிறது. ஊத்துமலை இயேசு ஜீவிக்கிறார் ஊழியர்கள் அவர்களை வாழ்த்துகிறது. கர்த்தர்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. சேனைகளின் கர்த்தர் தம்மை அவர்களோடு இருந்து தாம் தெரிந்து கொண்டதின் நோக்கத்தை திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் ஜாஸ்வா டிவி விசேஷமாய் அவர்களுக்கு ஜபிக்கிறது. அடுத்தபடியாக பிறந்த நாட்களை கொண்டாடுகிறவர்கள் முக்கோட்டிலிருந்து ரேகா தனது 17வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். ரேகாவை நசன இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜாஸ்வா டிவி விசேஷமாய் வாழ்த்துகிறது. கர்த்தருடைய கிருபை அவர்களை பாதுகாக்கும்படி அவருடைய தோழிகள் வாழ்த்துகிறார்கள். சேனைகளின் கர்த்தர் தாமே அவளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் பிறந்தநாள் மற்றும் திருமால் கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்கும் ஜாஸ்வா டிவியின் மூலமாய் கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்த வசனம், அது சங்கீதங்களின் புஸ்தகம் 34:15 வசனம் விதமாக இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் லோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீங்கள் நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள். உங்களுடைய ஜபத்துக்கு ஆண்டவருடைய செவிகள் திறந்தவர்களாக இருக்கிறதாம். அவருடைய கண்கள் நீதிமான் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறதாம். உங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாய் மாறும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாய், சமாதானம் நிறைந்த ஆண்டாய். தாவீதுக்கு எப்படி யுத்தம் இல்லாத இருந்ததோ அதே போல ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இனிமேல் சமாதானம், சந்தோஷம் நிலைக்கிற ஒரு ஆண்டாய் மாறும். எப்பொழுது சேனைகளின் கர்த்தரிடத்தில் நீங்கள் திரும்பும் பொழுது அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரிடத்தில் சாய்ந்து அவர் பட்சமாய் அவரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நினைச்சிக்கிறீர்கள் பரலோக பிதாவே. இன்று பிறந்தநாள் கொண்டாடுகிற, திருநாள் கொண்டாடுகிற இந்த வீட்டின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்று எங்களுக்கு அனுப்பின பிள்ளைகளுக்காகவும் அனுப்பாத முடிய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் அன்று நன்மையும் தொடரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இன்றைய எல்லா காரியங்களையும் பொருட்படுத்திக் கொள்ளும் கர்த்தாவே. இந்த பிறநாள் கொண்டாடுகிற அருமையான இந்த வீட்டின் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாரும், நல்ல சுகமுடன் உண்டாகட்டும். திருநாள் கொண்டாடுகிற உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரு வேளை சொந்த வீடு இல்லையே என்று இயங்குகிற உடைய பிள்ளைகளுக்கு சொந்த வீடு சீக்கிரத்தில் கட்டப்படட்டும். சேஷுதமாய் நல்ல சுகபலத்தை தாரும், ஞானத்தை தாரும். இவள் பிரயாசத்தின் பலன் இவர்களே சாப்பிடட்டும். நீர் பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்யும். எங்கள் மீப்பொருள் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. இதை போல உங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளிற்காக வாழ்த்தி ஜெபிக்க வேண்டுமா? தொடர்புக்கு 63 80 20 43 27